வணக்கம். ஜெஃப்னா தமிழ் டிவியின் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். யாழில் மூன்றாவது மலேரியா நோயாளர் அடையாளம் காணப்பட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மலேரியா நோயாளியொருவர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளார். குருநகர் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து அண்மையில் நாடு திரும்பியதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த ஒரு மாதத்தில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அடையாளம் காணப்பட்ட மூன்றாவது மலேரியா நோயாளர் இவராவார். முன்னதாக மல்லாகம் மற்றும் ஆனைக்கோட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருவர் மலேரியா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயுவுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். மலையகத்தில் சமையல் எரிவாயு கொள்கலின் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்கு மக்கள் இன்று அதிகாலை 5 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஹெட்டன் உள்ளிட்ட நகர பகுதிகளில் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக சில உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக தங்களது அன்றாட செயற்பாடுகள் பாதிப்படைந்துள்ளதாக அந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு 500 புதிய பேருந்துகளை கொள்வனவு செய்ய அனுமதி. இந்திய கடன் திட்டத்தின் கீழ் 32 மற்றும் 35 இருக்கைகள் கொண்ட 500 புதிய பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய 3 நிறுவனங்களிடமிருந்து விலை மனு கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இந்தியாவின் அசோக் லேண்டன் மூலம் குறித்த பேருந்துகள் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹிவளையில் சுழியோடியை தாக்கிய முதலையை தேடும் பணிகள் தீவிரம். தெஹிவளை தொடருந்து நிலையத்துக்கு அருகிலுள்ள கடலில் சுழியோடியை தாக்கிய முதலையை பிடிக்கும் நோக்கில் வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகள் தொடர்ந்தும் தேடுதல்களை முன்னெடுத்துள்ளனர். நேற்றிரவு முதல் முதலை காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முதலை வெள்ளவத்தை கடல் பகுதியில் உள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய தற்போது அங்கு தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்தன சூர்யாராச்சி தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் குறித்த முதலை தாக்கி ஒருவர் கொல்லப்பட்டார். சம்பவத்தில் காயமடைந்த குறித்த நபர் கழுப்போவில வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். ரத்மலானி வீரசிங்க மாவட்ட பகுதியைச் சேர்ந்த 58 வயதான சொலியோடி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயத்தின் விலையில் வீழ்ச்சி. இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயத்தின் விலை சந்தையில் குறைவடைந்துள்ளது. இவற்றின் வர்த்தக பொருட்களுக்கான வரி குறைக்கப்பட்டதே இதற்கு காரணமாகும். நிதியமைச்சு கடந்த 31ஆம் தேதி இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் சம்பந்தமாக சுங்கவரியை 30 ரூபாவினால் குறைத்திருந்தது. சந்தையில் இவற்றுக்கு இருந்த விலையை குறைப்பதே இதன் நோக்கமாகும். இதற்கமைவாக ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய நிதியமைச்சரின் அங்கீகாரத்துடன் சம்பந்தப்பட்ட வரி குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு. அவுடத இறக்குமதியாளர்கள் சங்கம். அவுடத இறக்குமதிக்கான முன்பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் நாணய கடிதத்தை பெறுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக மருந்துகளுக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என இலங்கை அவுடத இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்தோடு நாட்டில் 2 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளே கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அவுடத இறக்குமதிக்காக முன்னர் வழங்கப்பட்ட முக்கியத்துவம் தற்போது வழங்கப்படுவதில்லை எனவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அரசாங்கத்தை விமர்சித்த சுசில் பிரேமஜெயந்த ஜனாதிபதியால் உடனடி பதவி நீக்கம். ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து சுசில் பிரேமஜெயந்த உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் இவ்வாறு அவர் ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது.
உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுசில் பிரேமசந்திரா, நாட்டில் நிலவும் உணவு தட்டுப்பாட்டுக்கு அரசாங்கமே காரணம் என நேரடியாக அரசாங்கத்தை விமர்சித்திருந்த நிலையில் இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சுசில் பிரேமசந்திரா கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொலைதூர கல்வி ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களுக்கு திடீர் சலுகைகள் அறிவிப்பு. அரச ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் ஓய்வு பெற்றுக் கொண்டுள்ள 666480 பேருக்கு 5000 ரூபாவை மாதாந்தம் மேலதிக கொடுப்பனவாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமுர்த்தி பயனாளர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படும் 3500 ரூபாய் கொடுப்பனவுக்கு மேலதிகமாக 1000 ரூபாவை இந்த மாதம் முதல் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 1 கிலோகிராம் நெல்லுக்கு 75 ரூபாவை விவசாயிகளுக்கு வழங்க தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. மலையக மக்களுக்கு மாதாந்தம் 1 கிலோகிராம் கோதுமை மாவை 80 ரூபாய் வீதம் வழங்குவதுடன் அதிகபட்சமாக மாதம் 1க்கு 15 கிலோகிராம் கோதுமை மாவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து வகைகளுக்கு வரி விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. டிக்டாக் சர்ச்சை. 17 வயது இளைஞர் குத்தி கொலை. கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் இளைஞர் ஒருவர் குத்தி கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. 17 வயதான இளைஞர் ஒருவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிக்டாக் காணொலி தொடர்பான தகராறில் குறித்த இளைஞர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாதம் பிட்டிய லேனில் வைத்து குறித்த இளைஞரை கத்தியால் குத்தியதாகவும் இதனையடுத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபரும் மேலும் இருவர் ரந்திய உயன வீட்டு தொகுதியை நோக்கி பயணித்ததாகவும், டிக்டாக் காணொலி தொடர்பாக ஒரு குழுவினர் அவர்களை தாக்கியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட நபரை கத்தியால் குத்தியதுடன் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். கிராண்ட்பாஸ் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.